ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ராஜன் ராம். இன்றைக்கி சனிக்கிழமை போர்ஸோவில் முதல் ஆர்டர் எடுத்துட்டேன், பள்ளிக்கரணை டு இங்கே மயிலாப்பூர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம போர்ஸோ பற்றி மட்டும்தான் ஓட்ட போகிறோம், வேறு எந்த ஆப்பும் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஸோ இதேமாதிரி ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணுவோம். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே இன்றைக்கி வேறு ஒன்லி போர்ஸோ தான், வேறு எதுவும் ஓட்ட போகிறதே இல்லை. ரீசன் என்னென்னா, இன்றைக்கி செகண்ட் சாட்டர்டே, மோஸ்ட்லி போட்டரில் ஆர்டர் வராது. ஸோ அதுவும் ஒரு காரணம். பட் நேற்று நம்ம வந்து போட்டர் மட்டும்தான் ஓட்டணும், அதே மாதிரி இன்றைக்கி போர்ஸோ மட்டும் ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆர்டர் வந்து மயிலாப்பூரில் டெலிவரி முடிச்சாச்சு போர்ஸோவில். இன்றைக்கி போர்ஸோ மட்டும்தான் ஓட்டுறோம். ஸோ அடுத்த ஆர்டர் வந்துட்டு நுங்கம்பாக்கத்துலேருந்து எடுத்திருக்கேன், நுங்கம்பாக்கம் டு மணலி. ஸோ இது வந்துட்டு 230 ருபீஸ் வரும், நுங்கம்பாக்கம் டு மணலியில். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது என் மோஸ்ட்லி நான் மணலியில் நிற்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மணலியில் இன்றைக்கி செகண்ட் சேட்டை வேறு ஆர்டர் 90% வராது. ஸோ அதனால் கிளம்பி வந்துடுவேன். எப்படியுமே வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் உள்ளே திருவற்றியூர் பக்கமாச்சும் வரணும், அப்போ தான் ஆர்டர் வரும். ஸோ நம்ம போர்ஸை மட்டும் ஓட்டுறதா தான் நம்ம பிளானு. அதனால் வந்துட்டு எப்படி பிளான் பண்ணி ஓட்ட போகிறோம்னு தெரியல, ஏன்னா மணலிக்கு எடுத்துட்டேன். ஸோ நான் அந்த ஆர்டரை முடிச்சுட்டு தான் பிளான் பண்ண முடியும். போன ஆர்டர் வந்துட்டு லக்கிலி காலையிலே கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவும் வந்துட்டு 260 நினைக்கிறேன், 60-ஆ 40-ஆ தெரியல. ஸோ இதுவும் வந்துட்டு நல்ல ஆர்டர் தான். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு துணி கொடுத்து விட்ருந்தாங்க, கிளாத் கொஞ்சம். செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் ப்ரௌச்சர்ஸ் தான். ஸோ அது ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க, பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ரெண்டுமே ஈஸியான ஆர்டராக தான் இருக்குது. அடுத்த ஆர்டரும் நல்ல ஆர்டராகவே எதிர்பார்ப்போம். ஸோ போன ஆர்டர் வந்துட்டு அக்கௌண்ட்டில் பேங்க் கிரெடிட்னு போட்டிருக்காங்க, ஸோ வேலெட்டில் வந்துடும். இந்த ஆர்டர் வந்து கேஷ் ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ், கேஷ் வாங்கிட்டேன் கஸ்டமர் கையில் பிக்கப்லேயே. டெலிவரி பண்ணிவிட்டு ஓடிபி கேட்டாக்கா கேட்கும், இல்லைன்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இதில் டெலிவரி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மணலியில் முடிச்சுட்டு அங்கேருந்து ஆர்டர் வரல ஃப்ரெண்ட்ஸ். நான் கிளம்பி நேராக வந்துட்டு திருவெற்றியூர் வந்தேன், அப்பயும் வரல. சரி, நம்ம போர்ஸ் ஆப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம எல்லா ஆர்டரையும் வியூ பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டே வந்தேன். ராயபுரத்தில் ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஸோ ராயபுரம் டு கோழிங்கநல்லூர் 350 ரூபா. ஸோ கம்ஃபர்டபுளான ஆர்டர் தான். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாத்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, என்ன பிக்கப் பண்ணணும்னு தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு கால் பண்ணி சொன்னாங்க, என்ன அவசரம்னு தெரியல. நேராக போய்ட்டு எடுத்தேன், போய் பார்த்தாக்கா சின்ன பசங்க தான் வந்திருந்தாங்க, சின்ன குழந்தைங்க, 8 வயசு தான் இருக்கும். ஒரு கீ ஒன்று கொடுத்தாங்க, கஸ்டமருக்கு கால் பண்ணாக்கா அந்த கீ தான்ப்பா எடுத்துகிட்டு வரணும், கீ இல்லாமல் எல்லோரும் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டுருக்கோம், கீயை விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ அவசரமாக எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இந்த ஆர்டர் வந்துட்டு எடுத்துகிட்டு ராயபுரத்தில் எடுத்துகிட்டு பாரிஸ் போய் இன்னொரு ஆர்டரும் நம்ம சவுத் சென்னைக்கு போட்டுட்டு போர்ட்டரில் ரெண்டு ஆர்டராக கொண்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பட் கஸ்டமர் ரொம்ப அவசரம்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிடுறேன் செகண்ட் ஆர்டரை. ஸோ நம்ம இப்போ ஒரு ஆர்டர் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன், வெறும் ஒரு கீ மட்டும்தான், 350 ருபீஸ் போட்டிருக்காங்க. கஸ்டமர் மேப்பில் பார்த்துக்கிட்டு கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவசரம்னு சொல்லவே நான் வீடியோ போடவே இல்லை பிக்கப்பில். ஸோ இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டு தான் போடுறேன். நான் இப்போ டைட்டில் பார்க்கிட்ட வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு 15 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்துட்டு கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தாருன்னா போர்ட்டலில் ஒரு ஆர்டர் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை போர்ஸோவில் கூட எடுத்துருக்கலாம், ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இன்றைக்கி போர்ஸோ மட்டும் ஓட்டுறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுபடியே போய்கிட்டு இருக்கு, போட்டர் எடுக்கலை. இந்த ஆர்டர் வந்துட்டு சோழிங்கநல்லூர் ட்ராப் முடிச்சுட்டு அடுத்தது ஆர்டரை எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன் சோழிங்கநல்லூரில். அடுத்த ஆர்டரும் எடுத்துட்டேன் சோழிங்கநல்லூர்லேருந்து. ஆர்டர் எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ், பெருங்குடியில் தான் எடுத்தேன். அவ்வளோ தூரம் எம்டியாக தான் வந்திருக்கேன். சோழிங்கநல்லூர்லேருந்து பெருங்குடி வந்து எடுத்துகிட்டு ஓல்டு பலாரம் போய்கிட்டு இருக்கேன். இது வந்து 148 ரூபா இந்த ஆர்டர். ஸோ இதை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் ஆர்டர் வர்ற மாதிரி தெரியல. மணி இப்போ 6:30 ஆகிடுச்சு, 6:30 ஆக போகுது. ஸோ செகண்ட் சாட்டர்டே, இதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டர் வந்தாலும் தலைவலியாக இருக்கும். எங்கேயாச்சும் வெளியில் கொண்டு போய் விட்டான்னா மறுபடியும் எம்டியாக வரணும் வீட்டுக்கு. ஸோ பழைய பல்லாவரத்தில் இருந்துட்டு வேலைச்சேரி வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதனால் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா 1100 ரூபா. இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணால் ஷார்ப்பாக 1100 ரூபா வருது. ஸோ 1100 ரூபாயில் 200 ரூபா பெட்ரோல் போச்சுன்னாக்கா நமக்கு லாபம் 900 ரூபா. இன்னையோட ஏர்னிங்ஸ் போசோ மட்டும் 900 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 450 ரூபா அக்கௌண்ட், 460 ரூபா சம்திங் கேஷாக வந்திருக்கு. மீதி வந்து அக்கௌண்ட்டில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேலெட்டில் வந்திருக்கு. அது நமக்கு வியாழக்கிழமை க்ரெடிட் ஆகிடும் அக்கௌண்ட்டில், புதன்கிழமை சாயங்காலம் இல்லைன்னா வியாழக்கிழமை. ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போயிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.